श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः सदसस्पतये नमसखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவெ நமக சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமாவளி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நிர்மலா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா மலம்னு அழுக்குன்னு அர்த்தம் இப்போ அதுக்கு அழுக்கில்லாதவை தூய்மையானவ அப்படின்னு ஒரு பேர் விமலான்னு ஒரு நாமாவளி இருக்கு அதுக்கும் அழுக்கில்லாதவன் தான் அர்த்தம் என்றாலும் இந்த நாமாவளியெல்லாம் பார்க்கிற பொழுது பழைய கால பண்பு அந்த பண்புக்கு அனைத்து தேவதைகளையும் உபாசனை பண்ணியிருக்கா ஒரு ஒரு ராஜா வந்து தேவதையை நம்பி தான் ஆட்சி ஆள்ற மாதிரி இருக்கு அப்படிலாம் ஆன்மீகத்தில் ரொம்ப நெருக்கமாக ஆன்மீகத்தை பிரயோகம் செய்திருக்கிறார் அதில் பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு அறுவகை சுற்றம் அப்படின்னு ஒரு ஆறு பேர் இருப்பார் பழைய காலத்தில் இந்த நாமாவளி சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த ஆறு ஆறு பேரில் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி குறி சொல்கிறார் சேனாபதி இருப்பான் கூட பாதுகாப்பு எப்போவுமே கூடவே இருப்பான் அது மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் இத ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு ஜோசியக்காரர் மாதிரி உத்தரவு வச்சுங்களேன் அவர் வந்து இந்த நிர்மலா தேவியை வழிபாடு பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு நம்பால் இருக்கு இவரோட சிறப்பு என்ன ஒவ்வொரு சாமி உபாசனை பண்ணாலும் ஒரு தனி ஆற்றல் அந்த அதுதான் அபிராமி பற்ற சொல்வார் சித்தியும் சித்தி தரும் தெய்வம் திகழும் பராசக்தியும் சொல்வார் நம்பால் வந்து சித்திகளை பல சித்து அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயமானவற்றை செய்யக்கூடியது அந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறதுக்கு உலகில் அனுபவிச்சிருக்கா எல்லோரும் அண்மை காலம் வரைக்கும் அந்த பண்பு இப்போது இல்லாத போனதுனால இல்லைன்னு நம்ம நினச்சிக்கோட்டா அதில இந்த நிர்மலா தேவியை வழிபாடு பண்ணுவாவா இவ வந்து என்ன சொன்னாலும் ராஜா வந்து அதை தட்ட மாட்டான் அவன் என்ன சொல்றாளோ அப்படி செஞ்சிடுவான் அப்படி என்ன அவளுக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த நிர்மலா தேவி என்ன பண்ணுவானான் உண்மையை சொல்ல வைப்பாள் அப்படி என்ன உண்மை அப்படின்னா யார் வந்து இந்த நிர்மலா தேவியை உபாசனை பண்ணுறவா முன்னாடி நிற்கிறாளோ அவ மனதுல என்ன நினைக்கிறா அப்படின்னு இவா பார்த்து சொல்லிடுவா இந்த தேவி உபாசனை பண்றா சரி இது எப்படி பயன்படுத்தியிருக்கா அரசு எப்படி இந்த தேவி உபாசனை பண்ணுறோன்னு பக்கத்தில் ஏன் வச்சுருக்கா அப்படின்னுட்டால் ஒரு ராஜாவை வந்து ஒரு நூறு பேர் ஒரு நாளைக்கு பார்க்குறான் ஒரு ஐம்பது பேர் பார்க்குறான்னு வச்சுக்கலாம் ஒருத்தன் வந்து நல்லதுக்காக பார்ப்பான் ஒருத்தன் கெட்டதுக்காக பார்ப்பான் ஒருத்தன் விசாரணைக்காக வருவான் அதில் கெட்ட எண்ணத்தோடு யாராவது மன்னரை வந்து பார்த்து கொலை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதாவது நாட்டை பிடிக்கிறதுக்கோ ஒரு வஞ்சகமாகவோ பேசி அதனால் ஏற்படுற தீங்கை செய்யாமல் தடுக்கிறதுக்கு இந்த நிர்மலா தேவி உபாசனை பண்ணுறோம் பக்கத்திலே இருப்பாங்க ராஜா யார் பார்த்தாலும் இந்த நிர்மலா தேவி உபாசனை பண்ணுறோம் கூட இருக்கணும் இந்த ஒரு ஒரு அந்த அறுவகை சுற்றோன்னு இந்த ஆறு பேரும் நெருங்கியிருப்பாள் இவாள் இல்லாமல் நீங்கள் ராஜாவை பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் இவ்வாளுக்கு நீங்கள் பரிச்சயம் ஆகணும் இந்த சேனாபதிக்கு இந்த தேவி உபாசனை பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜோசியக்காரர் மாதிரின்னு வச்சுங்களேன் அது அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ உள்ள பதவிகளோடு எனக்கு சொல்ல தெரியல பக்கத்துலேயே இருப்பா ராஜா பக்கத்திலேயே இருப்பா நீங்கள் ராஜா என்ன சொன்னாலும் அவளுக்கு தெரிஞ்சிடும் எதுவாக இருந்தாலும் ஒரு ரூல் போடுறதா இருந்தாலும் அவளை கேட்டு தான் ராஜா போடுவாள் ராஜா சொன்னால் அது சாசனம் அது அப்படி சொன்னது சொன்னபடியே நடக்கணும் இவனுக்கு இந்த நிலத்தை கொடுன்னு கொடுத்துடணும் இவனை தலையை எடுத்துடணும் எடுத்துடணும் அந்த மாதிரி செஞ்சுருவான் அப்படி ராஜா வந்து ஏதாவது ஒரு அவசரத்துலையோ ஒரு ஆத்திரத்திலேயோ ஒரு கோபத்திலையோ ஒரு தவறு நிகழ்த்திவிட்டால் அது குடிமக்களுக்கு மிகப்பெரிய தீதை இழைத்து விடும் ஏன்னா அந்த காலத்தில் நீதி தேவனாகவும் தான் இருந்திருக்காரு செல்வத்தை கொடுக்குறவனாகவும் கொடையாளியாகவும் தான் இருந்திருக்கான் நாட்டினுடைய பாதுகாவலனாகவும் எல்லா அதிகாரமும் அவனுக்கு இருந்திருக்கு அதனால் அவன் தவறு பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அந்த பக்கத்தில் பாரம்பரியமாக எல்லாம் பரம்பரையாக வருவாள் இந்த நிர்மலா தேவி அம்பாள் உபாசனை பார்த்தீங்கன்னா முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன்னு சொல்லுவார் பிராம்பியப்பட்டிருக்க பரம்பரை பரம்பரையாக வருது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒரு அம்பாள் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் தீட்சை எடுத்துக்கிறா பஞ்சத்தை சாப்பிட்ட ஜபம் பண்ணுறா அப்படின்னா முன்ஜென்ம புண்ணியம் அது அவ்வளோ சீக்கிரமெலாம் அது வராது அப்படியே ஜபம் பண்ணினாலும் அம்பாள் வரணும் அப்படி வந்தாலும் அது அடுத்த தலைமுறை வரைக்கும் போகணும் அது போச்சுன்னா ஒரு ஏழு தலைமுறை உண்மையை செய்யும் அவ்வளோது சிறப்பு அந்த அம்பாளுடைய உபாசனை அந்த வகையில் இந்த தேவியை வழிபாடு பண்ணி அடுத்தவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களை அப்படியே உண்மையா அவன் என்ன நினைக்கிறானோ அப்படியே பேசும் இதை வந்து அந்த அரசு ஆள்வதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் இவன் இந்த என்ன தொடர்கான் இவன் இந்த என்ன தொடர்கான் இவன் இந்த செய்ய சொல்லு அப்படின்னு அவர்கள் என்ன அறிந்து அவர்களை விளக்கவோ அதை செய்யவோ மேற்கொண்டு மலரச் செய்யவோ முயற்சி செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் சரிதான் நான் ஏதோ இருந்து கட்சேம இந்த நாமாவளி சொன்னா என்ன பலன் நமக்கு அப்படின்னா சில பேருக்கு குடும்பத்தில் சொல்கிறேன் கெட்ட பேர் இல்லைன்னா மதிப்பு இருக்காது அவன் என்ன சொன்னான் அப்படிம்பா அவன் அந்த பார்வை மாறிடும் அவன் தானே அவன் சொல்றதெல்லாம் பெருசாகிடுது அப்படின்னு மதிக்க மாட்டான் சில பேருக்கு என்னென்னா எதையாவது வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பா அந்த தவறுனால அந்த குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கும் உன்னால் தான் ஆச்சு உன்னால தான் ஆச்சு உன்னால தான் ஆச்சு அப்படியே சொல்லி ஒரு தீரா பழியாக இருக்கும் இது குடும்பத்தில் என்ன ஒன்று ரணமாக இருக்கும் வாழ்க்கை அந்த அது அதை அனுபவிக்கிற வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்திருக்க எல்லாம் வாழ்க்கைன்னா என்னாலும் இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் நல்லதே இருக்கிற வாழ்க்கை உலகத்தில் இல்லை தீயதே இருக்கிறவங்க இல்லை சேர்ந்தது தான் உலகம் அப்போ அந்த மாதிரி ஒரு பழியாக வந்து அப்படின்னு சொன்னால் அதை நிவ சண்டை குடும்பத்துக்குள்ள அப்படின்னா அந்த பழியை இந்த நிர்மலா தேவியானவள் நீக்குவாள் அதுதான் ஒரு விஷயம் இல்லத்தில் இருக்கிறவள்னா இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம சுவாமியை வழிபாடு பண்ணினால் நமக்குன்னு ஒரு கெட்ட பேர் இருக்கோம் அந்த கெட்ட பேர் தானாக விலகி ஒரு எண்ணத்தை ஒரு சுமூகமான ஒரு எண்ணத்தை வரவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாமாவளி நிர்மலா ஞானிகள் இதை எப்படி பயன்படுத்துகிறா நிர்மலா தேவி அப்படின்னா ஞானிகள்னா அவளுக்கு வந்து ஆசை அறுப்பதற்கு இதை பயன்படுத்துகிறார் ஒரு சன்னியாசம் வாங்கிட்டா அந்த காலத்தில் இருந்திருக்காள் அவ சன்னியாசம் வாங்கிட்டா இது உள்ளத்துக்குள்ள வெளியில ஆசையை திறந்துடுவோம் குடும்பம் வீடு வாசல்லாம் விட்டுட்டு பிச்செடுக்கு வந்துடும் அப்படி வந்தா கூட இந்த இடத்துல இந்த குடும்பம் இருக்கு என்னாச்சு அப்புறம் கொஞ்சம் வயசு வந்தால் சில ஆசைகள்லாம் வரும் சன்னியாசிக்கே அப்படி வரும்போது அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தன்னைத்தானே ஆளணுமோ இல்லையோ அப்படி ஆள்றதுக்கு இந்த நிர்மலாதேவியை வழிபாடு பண்ணினா மனதில் கல்மிஷம் இல்லாம மனத்தின் கண் மாசு இளநாதல் அனைத்து அறண் ஆகு உல நீரை பிறம்பரவள் வரும் மனது தூய்மை தான் சம்ஸ்காரா சித்த சுத்தி அப்படின்னா சம்ஸ்காரம் பண்ணுறதுனால சித்த சுத்தியாகும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு மன தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாமாவளி அந்த மன தூய்மையை ஏற்படுத்தினா என்னன்னா சமஸ்தேவதா அனுகிரகம் தெரிஞ்சுவோம் என்ன சொன்னார் இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லைன்னார் இந்த நிர்மலாதேவியை வழிபாடு பண்ணுறவாளு அவளுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடச்சிருதுன்னா இந்த இதயம் தூய்மை ஆயிடுதுன்னா அதில் தானாக இருந்தால் பழைய இருப்பிடமாக அம்பாள் வந்து தான் ஏற்கனவே வாசம் பண்ணின இடம் மாதிரி நம்ம வீடு ஏற்கனவே பழக்கப்பட்ட வீடு மாதிரி இந்த இதயத்தில் தங்குவோம் கஞ்சகமோ எந்த நெஞ்சகமோ அப்படி நெஞ்சத்திலே வாழும் இல்லமாக கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பக்தியை உமையம்மை அருள்வாள் அதை பெற முயல்வோமாக அயந்தர் மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரசு